வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். வெளிநாட்டு வியாபார நிலவரங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சுமார் 200 எபிசோட் மேலே இது வரைக்கும் பேசியாச்சு, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் எங்கள் ஏற்றுமதி பயிற்சிக்கு கலந்துக்க வந்தவங்களில் ஒரு 3 பேர் பற்றிய அனுபவங்களை சொல்ல விரும்புகிறேன். அதான் இந்த எபிசோடு. முதல்ல ஒரு டாக்டர் ஒருத்தர் எங்கள் ட்ரைனிங் வந்தார். எம்எஸ் அல்லது எம்டி படித்தவர், போஸ்ட் கிராஜுவேட்டு. பிரம்மாண்டமாக ஆஸ்பத்திரி கட்டி வச்சுருக்காரு. அந்த ஏரியாவிலேயே மிக நல்ல ராசியான டாக்டர்னு பேர் வாங்கினவர். அவர் எங்கள் ட்ரைனிங் வந்தார். நான் ஒரு ஆர்வ கோளாறு காரணமாக அவர்கிட்ட போய், டாக்டர் நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்துக்க வந்திருக்கீங்களே, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க, நான் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படிக்க வச்சாங்க. நானும் நல்லா படித்து முடித்ததுக்கப்புறம் டாக்டர் தொழில் செய்ய ஆரம்பித்து நல்ல பேர் வாங்கினேன். ராசியான டாக்டர், கை ராசியான டாக்டர், நல்ல டாக்டர். அவர்கிட்ட போனோன்ட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. ஏன் தொழில் பிரம்மாண்டமாக வளர்ந்தது, பிரம்மாண்டமாக இந்த ஏரியாவிலேயே எங்கள் ஆஸ்பத்திரியோட பெரிய ஆஸ்பத்திரி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக வளர்ந்தேன். சுமார் 50 வயசு கடந்துட்டேன் நான். இப்போது எனக்கு ஒரு யோசனை, எனக்கு பின்னாலே இந்த ஆஸ்பத்திரியை பார்த்துக்கிறதுக்கு என் பையனை தயார் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பையன் வந்து +2 படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு, ஏன்னா எனக்கு பின்னாலே இந்த ஆஸ்பத்திரி நீ தான்டா பார்த்துக்கணும், நீயும் எம்பிபிஎஸ் படித்து டாக்டராகி அதே மாதிரி ராசியான டாக்டரை பெருசாக வளரணும், அதான் என் விருப்பம் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்ன பதில் வந்து எனக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த டாக்டரை பார்க்குற வேலை பார்க்குறதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, நானெலாம் இந்த காலத்துலேயும் டாக்டராக மாட்டேன், எனக்கு அதில் இஷ்டமும் இல்லை, என்னையை விட்டுருங்க அப்படின்ட்டான். என்னடா எப்படி சொல்லிட்டானே, என்னடா எப்படி சொல்கிற அப்படின்னா, உனக்கு அதானே நான் இவ்வளோ தூரம் அது பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நானும் உன்னை டாக்டராக சொன்னேன், நானும் உன்னை டாக்டர் ஆக்கணும்னு சொன்னேன், என்னையே இப்படிலாம் பேசினான், மனசுக்கு ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் நான். இருந்தாலும் அவருக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அவனை கூட்டிகிட்டு மெட்ராஸில் செக்ரட்டேரியட்டில் போய், என் நண்பர்கள் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி பெரிய பெரிய உத்தியோகத்துலலாம் இருந்தாங்க, அவங்கள மாதிரி இவனும் வரணும் அப்படின்னு வச்சுட்டு அங்கே அவன்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவனை கவுன்சிலிங் பண்ண சொன்னேன். ரொம்ப திறமையாக, ரொம்ப பிரமாதமான முறையில் அவங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறத பற்றி நிறைய பேசினாங்க. எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. திருப்பி பேசிட்டு கிளம்பி வந்தோம், ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். வரும்போது அவன்கிட்ட கேட்டேன், இல்லைடா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகலாமா, அது தயார் பண்ணலாமா அப்படின்னா, நான் டாக்டராக கூட ஆவனை தவிர எந்த காரணத்தை கொண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் நான் எனக்கு துளி கூட எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்ட்டான். இல்லைடா இது இப்படி சொல்கிறானேன்ட்டு மனசு ரொம்ப சங்கடப்பட்டு, என்ன தாண்டா ஆகணும்னு நீ விரும்புகிற சொல்லு, அதையாவது சொல்லு அப்படின்னு அவன் வந்து, நான் வந்து ஏற்றுமதி வியாபாரம் செஞ்சு உலகத்திலே பெரிய ஆளாக வரணும், அதுதான் என் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டான். சின்ன பையன், +2 படிக்கிறான், 17 வயசு ஆகுது. அதனால் அவன் இந்த வயசில் எக்ஸ்போர்ட்டில் ட்ரைனிங்லாம் போய் கலந்துக்கிட்டு முறையாக செஞ்சு கஷ்டப்பட்டு நிமிந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அவன் சார்பாக அவனுக்காக வேண்டி நான் இந்த ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பித்து படிப்படியாக டெவலப் பண்ணி என் வேலையில் கிடையாது இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு வெற்றிகரமான ஏற்றுமதி நிறுவனத்தை உருவாக்கி அதில் அவனை தயார் பண்ணி அதில் அவனை கொண்டு வந்து விட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ட்ரைனிங் வந்திருக்கேன்.
மற்றபடி காலையில் 10 மணியில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த ட்ரெய்னிங் நடத்துறீங்க. இந்த ட்ரெய்னிங் நடத்துற நேரம் நான் என்னுடைய ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து நான் டாக்டர் தொழிலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமாக என்னால் பணம் சம்பாதிக்க முடியும், அவனுக்காக வேண்டி தான் அந்த ட்ரெய்னிங் வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கே ஏற்பட்டது. இது முதல் அனுபவம். ரெண்டாவது, இன்னொருத்தர் எங்கள் ட்ரெயினிங்கில் கலந்துக்கணும்னா எங்கள் அலுவலகத்துக்கு வந்தார். நல்லா ஆழ்வாட்ட சட்டமாக இருந்தார். வாங்க உட்காருங்க அப்படின்னு. சார் என்னை வந்து பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க சார், நான் சின்ன பையன், 18 வயசு தான் ஆகுது. உங்கள் ட்ரெயினிங்கில் கலந்துக்கிட்டு எக்ஸ்போர்ட்டில் பெரிய ஆளை வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதனால் உங்கள் ட்ரெயினிங்கில் கலந்துக்க வேண்டி வந்திருக்கேன். எங்கள் முன்னோர்கள் கோடி 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 கோடியாக சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. உண்மையில் நான் இந்த பிறவி முழுவதும் உட்கார்ந்த இடத்துலேயே சாப்பிட்டுட்டு போகலாம், அது எனக்கு இஷ்டம் இல்லை. நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மேல்நிலைக்கு வரணும்னு தான் விரும்புகிறேன். அதனால் ஏற்றுமதியில் ஈடுபட்டதுக்காக வேண்டி எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் என்னால் முதலீடு போட முடியும். நான் எக்ஸ்போர்ட்டில் வெற்றிகரமாக வரணும், அதுதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு. அவற்றை நான் திருப்பி சொன்னேன், தம்பி உங்கள் முன்னோர்கள் கூடி கூடியாக சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, நீங்கள் 1000லையோ 1,00,000லையோ ஒருத்தராக இருப்பீங்க, பெரும்பாலும் எல்லாரும் அது மாதிரி கிடையாது. என்னையோ இல்லை என்னை சார்ந்த பலரையோ 1 பைசா கூட சம்பாதிச்சு வச்சுட்டு போகலை. ஈவன் இன்றைக்கு அதானி அம்பானின்னு சொல்கிறோம் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னால டாடா பிர்லா அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் சொல்கிறது இல்லை. அதானி அம்பானி, இந்த அதானி பேட்டிகள்லாம் சொல்லியிருக்காரு, நான் தொழிலில் இறங்குறப்ப என் பாக்கெட்டில் 1 பைசா காசு இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு அதானி. யூடியூப்ல இருக்கு பாருங்க. அம்பானி சொல்லியிருக்காரு 100 ரூபாய் முதலீடு வச்சுக்கிட்டு தான் அந்த தொழிலை ஆரம்பிச்சேன் அப்படின்னு. வெறும் 100 ரூபாய் இதில் ஆரம்பித்து பெரிய பெரிய அளவுகளாக வந்திருக்காங்களே. அதனால தொழிலில் வியாபாரத்தில் வெற்றிகரமாக வர்றவங்களுக்கு முதல் வேணுங்கிறது அவசியம் இல்லை, முதலீடு இல்லாமலே ஜெயிக்கிறதுக்கான வழிகளை தேடி துருவி கண்டுபிடிச்சு ஜெயிக்கிறதா முக்கியமே தவிர முயற்சி பண்ணுங்க. அதனால் முதலீடு இல்லாமலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய கால சூழ்நிலையில் முதலீடு போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமான பழக்கம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதே போல் அவரும் ஈடுபட்டு முதலீடு இல்லாமலே முதலீடு போடாமலே ஜெயிச்சு பெரிய அளவு வெற்றிகரமாக வந்திருக்காருங்கிறது உண்மை. இது ரெண்டாவது அனுபவம். மூணாவது இன்னொரு அனுபவம், இவர் யார் அப்படின்னா எங்கள் பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டு இன்றைக்கு எக்ஸ்போர்ட்டில் பிரம்மாண்டமாக பெரிய அளவில் சாதனை பண்ணிகிட்ருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட்டர், சின்ன வயசுக்காரர் தான். அவர் எங்கள் ட்ரெய்னிங்கில் கலந்துக்க வந்தப்போ என்னை நேரம் பார்த்து 1 வார்த்தை கூட என்கிட்ட பேசுனது கிடையாது. வகுப்புகள்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஏற்றுமதி வியாபாரத்தில் இறங்கி பெரிய அளவில் வெற்றிகரமாக வந்திருக்காரு. வெற்றிகரமாக வந்ததுக்கப்புறம் 1 நாள் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தார். வந்தவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் உங்கள் ட்ரெய்னிங் வர்றப்போ உங்களை சந்தித்து 1 வார்த்தை கூட நான் பேசுறதில்லை, பேச எனக்கு முடியல, அதனால் பேசலை. இன்றைக்கு வெற்றிகரமாக வந்திருக்கேன், இன்றைக்கி நான் சொல்லலாம் தப்பு இல்லை. உங்கள் ட்ரெய்னிங் வர்ற காலத்தில் என்னால் உங்கள் கட்டணத்தை கூட என்னால் கட்ட முடியல, கந்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வந்து தான் உங்களை ஃபீஸ் கட்டி ட்ரெய்னிங்லாம் அட்டன் பண்ணேன், இன்று பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டை ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். இவர் வெற்றிக்கு காரணம் கந்து வட்டி வாங்கிட்டு வந்து ஃபீஸ் கட்டியாவது பயிற்சியில் கலந்துக்கிட்டு பெருசாக சாதிக்கணும்னு நினச்ச அந்த வைராக்கியம் இருக்கு இல்லையா, அதுதான் அவரை ஜெயிக்க வச்சதே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அவருடைய படிப்பு உதவியாக இருந்திருக்கலாம், வயசு உதவியாக இருந்திருக்கலாம், பண வசதிகள் உதவியாக இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், எதுவுமே முக்கியமல்ல. அவருடைய மன உறுதி சாதிக்கணுங்கிற அந்த வெறி உணர்வு அதுதான் வெற்றியை உருவாக்கி தந்தது. இந்த 3 பேருடைய அனுபவத்திலையும் இதையும் அதை தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த தகவல்களை இந்த எபிசோடு மூலமாக சொல்ல விரும்புகிறேன், சொல்லியிருக்கேன். அதனால் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கிறதுக்கு தளராத மன உறுதி ஒன்று தான் தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லைங்கிறத பல 100 முறைகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், இப்போவும் வலியுறுத்தி சொல்கிறேன்.
ஏற்றுமதி வியாபாரத்தில் பிரமிக்கத்தக்க அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுமதி வியாபாரத்தில் கேஷுவலில் விளையாட்டாக ஒரு பார்ட் டைமாக ஆரம்பித்து சாதிக்க முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.